வணக்கம். இது எட்டுத்திக்கும் இன்று. வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் பணிபுரிந்த 8 பெண்கள் காணாமல் போனதாக குற்றச்சாட்டு. சுங்குவார் சத்திரத்தில் 10 மணி நேர போராட்டத்தால் சென்னை பெங்களூரு சாலையில் போக்குவரத்து முடக்கம். மேலும் 3 இடங்களிலும் மறியல் போராட்டத்தால் ஸ்தம்பித்த போக்குவரத்து. நெல்லையில் பள்ளி சுவர் இடிந்து 3 மாணவர்கள் இறந்த விவகாரம். கைதான தாளாளர் ஒப்பந்ததாரருக்கு வரும் 31 தேதி வரை நீதிமன்ற காவல். தலைமை ஆசிரியர் ஞானச்செல்வி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3 தேதி முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம். அனைவருக்கும் தரமான பொருட்கள் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. பண மோசடி புகாரில் தலைமறைவான முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. ராஜேந்திர பாலாஜியின் சகோதரி மகன்கள் உட்பட 3 பேரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை. தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் இன்று மெகா தடுப்பூசி முகாம். 2வது தவணை செலுத்தாதவர்களுக்கு முன்னுரிமை. அனைத்து நாடுகளிலிருந்து வருவோருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். 7 நாள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு அனுமதிக்கவும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை. இந்தியாவில் ஓமிக்ரான் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 113 உயர்வு. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும்படி மத்திய அரசு அறிவுரை. சீரம் நிறுவனம் தயாரித்த கோவாவாக்ஸ் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல். கொரோனாவுக்கு எதிராக 90% செயல்திறன் கொண்டதாக தகவல். தமிழகம் முழுவதும் 610 மருத்துவமனைகளில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சாலை விபத்துகளில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற புதிய மருத்துவ அவசர உதவி திட்டம் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இந்த திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று காலை 10:15 மணிக்கு தொடங்கி வைக்க உள்ளார். இந்த திட்டத்தின்படி கிராமப்புற சாலை, நகரத்தில் உள்ள சாலை, தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு 610 மருத்துவமனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாடு, இந்த மாநிலம், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு அரசு சார்பில் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் சாலை விபத்துகளில் பாதிக்கப்படுவோரை மருத்துவமனையில் சேர்ப்பவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி நியாய விலைக் கடைகளில் அடுத்த மாதம் 3 தேதி முதல் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும். இதன்படி வரும் பொங்கல் பண்டிகையொட்டி கரும்பு, அரிசி உள்ளிட்ட 21 வகையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொருட்கள் அடுத்த மாதம் 3 தேதி முதல் நியாய விலைக் கடைகளில் விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கள் திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியாக இருந்த வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் தீரன் திரைப்பட பாணியில் துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் தாக்கியும் 25 சவரன் நகைகளை அள்ளிச் சென்றுள்ளனர். அரக்கோணம் அருகே கன்னிகாபுரம் கண்டிகை பகுதியைச் சேர்ந்த புஷ்கரன் என்ற இளைஞர் தனது தாய் சுதா, பெரியம்மா லதா மற்றும் பாட்டி ரஞ்சிதாவுடன் மாந்தோப்புக்கு நடுவே தனியாக உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். ஆடிட்டராக பணியாற்றி வந்த புஷ்கரன் வீட்டிற்குள் நள்ளிரவு 1 மணி அளவில் ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்துள்ளது. ஸ்போர்ட்ஸ் கன் வகை கைத்துப்பாக்கியால் 4 பேரையும் கொள்ளையர்கள் சுட்டதுடன் கத்தியால் வெட்டியுள்ளனர். இதில் 4 பேரும் படுகாயமடைந்துள்ளனர். அப்போது 25 சவரன் நகை, 40,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 3 செல்போன்களை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர்.
காயமடைந்திருந்த நிலையிலும் வீட்டில் வைத்திருந்த மற்றொரு போன் மூலமாக உறவினர்களுக்கு புஷ்கரன் குடும்பத்தினரே தகவல் அளித்துள்ளனர். அதிகாலை 3 மணி அளவில் உறவினர்கள் உதவியுடன் 4 பேரும் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளை தொடர்பான தடயங்களை அழிக்கும் வகையில் வீட்டை சுற்றி மிளகாய்பொடி மற்றும் பற்பசை ஷாம்பு உள்ளிட்டவற்றை அருகே குட்டிச் சென்றுள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளையர்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தியில் பேசியது தெரியவந்துள்ளது. கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் வடமாநில கொள்ளை கும்பலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியாக இருக்கும் வீட்டை குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியால் அனைத்து நாடுகளிலிருந்தும் வருவோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் மத்திய சுகாதாரத்துறை செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வந்த 70 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் ஆபத்து இல்லாத நாடான நைஜீரியாவில் இருந்து வந்த ஒருவருக்கு ஒமிக்ரான் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஒமிக்ரான் அறிகுறியுடன் உள்ள 28 பேரில் 4 பேர் மட்டும் ஆபத்தான நாடுகளிலிருந்து வந்ததாகவும் ஆபத்தில்லாத நாடுகளிலிருந்து 24 பேர் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தற்போது ஆபத்தான நாடுகள் என பட்டியலிடப்பட்டுள்ள 12 நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் மட்டும் தீவிரமாக கண்காணிக்கப்படும் நிலையில் ஆபத்தில்லாத நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை முழுமையாக கண்காணிக்காததால் சமூகத்தில் ஒமிக்ரான் பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து நாடுகளிலிருந்தும் வருவோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்கு நெகட்டிவ் என வந்தால் மட்டும் விமான நிலையத்தை விட்டு செல்லவோ அல்லது இணைப்பு விமானத்தில் பயணிக்கவோ அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பயணிகளை 7 நாட்கள் தனிமைப்படுத்தி 8வது நாள் மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் செல்வ விநாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 113 உயர்ந்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ள ஒமிக்ரான் வைரஸ் உலகெங்கும் பரவி வருகிறது. இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடகாவில் 2 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், டெல்லி, ஆந்திரா, கேரளா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த வகை வைரஸ் பரவியது. நேற்று மாலை வரை நாடு முழுவதும் 101 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் மகாராஷ்டிராவில் 8 பேருக்கும் குஜராத், கேரளாவில் தலா 2 பேருக்கும் ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் கேரளாவில் ஒமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒமிக்ரான் பாதிப்புக்கு ஆளானவர்கள் எண்ணிக்கை 113 உயர்ந்துள்ளது. ஒமிக்ரான் பரவல் வேகமெடுக்க தொடங்கியுள்ள நிலையில் தேவையற்ற பயணங்கள், பெருங்கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொற்று பாதிப்பு 5 விழுக்காட்டிற்கு மேல் உள்ள மாவட்டங்களில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. இங்கிலாந்தில் தற்போது கொரோனா பரவி வருவதைப் போன்று இந்தியாவிலும் பரவத் தொடங்கினால் தினசரி தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 14 லட்சமாக இருக்கும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் எச்சரித்துள்ளார். அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழகத்தில் 50,000 இடங்களில் இன்று 15வது கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை முற்றிலும் கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது வரை 14 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு 2,64,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 15வது மெகா தடுப்பூசி முகாம் தமிழகம் முழுவதும் 50,000 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1,600 இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த தடுப்பூசி முகாமில் 2வது தவணை செலுத்த வேண்டியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 5:30 அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விரைவில் நடைபெற உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்களை ஒதுக்குவது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது.
கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கொடைக்கானல் நட்சத்திர விடுதி ஒன்றில் ஜிஞ்சர் பிஸ்கட்டுகளால் வடிவமைக்கப்பட்ட கட்டடத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர். கொடைக்கானலில் 200 ஆண்டுகள் பழமையான வானிலை மைய அலுவலகத்தின் முகப்பு பகுதியை ஜிஞ்சர் பிஸ்கட்டை பயன்படுத்தி தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர். அந்த கட்டடத்தின் பெருமையை போற்றும் விதமாக இதனை வடிவமைத்திருப்பதாக விடுதியின் நிறுவனர் தெரிவித்துள்ளார். 150 கிலோ எடையுடைய 8000 ஜிஞ்சர் பிஸ்கட்டுகளை பயன்படுத்தி 10 அடி உயரத்தில் இந்த அலுவலகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அட்டுவம்பட்டியில் உள்ள இந்த தனியார் ரிசார்ட்டில் இந்த பிரம்மாண்ட வடிவமைப்புகளை பொதுமக்கள் பார்வையிடவும் புகைப்படம் எடுக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவின் சீரம் நிறுவனமும் அமெரிக்காவின் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனமும் இணைந்து கோவோவேக்ஸ் என்ற கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது. இந்த தடுப்பூசி கொரோனாவுக்கு எதிராக 90% செயல்திறன் கொண்டுள்ளதாகவும் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கும்படியும் உலக சுகாதார அமைப்பிடம் விண்ணப்பித்திருந்தன. இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனம் கோவோவேக்ஸ் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. சர்வதேச அளவில் தடுப்பூசி விநியோகிக்கும் பணியின் ஒரு பகுதியாக கோவோவேக்ஸ் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாகவும் இது குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் அதிகமான மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான தற்போதைய முயற்சிக்கு ஊக்கத்தை அளிப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கோவோவேக்ஸ் தடுப்பூசிக்கு அனுமதி கிடைத்திருப்பது கொரோனாவுக்கு எதிரான போரில் மற்றொரு மைல்கல் என்று சீரம் நிறுவன அதிகாரி ஆதார் பூனவலா வரவேற்பு தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் நேற்று ஒரே நாளில் 93,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கடந்த சில வாரங்களாக கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக தினசரி பாதிப்பு 70,000 மேல் பரவி வருகிறது. இந்த நிலையில் 3வது நாளாக நேற்று 93,045 பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் கொரோனா பாதிப்பு காரணமாக ஒரே நாளில் 111 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிறகு நாடு முழுவதும் இரவு நேர மதுபான விடுதிகளை மூட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. ஒமைக்ரான் பரவலை கட்டுப்படுத்த அந்நாட்டு மக்கள் அனைவரும் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் போரிஸ் ஜான்சன், ஐரோப்பிய நாடுகளிலேயே அதிக நபர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொண்ட நாடாக இங்கிலாந்து மாற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சுகேஷ் சந்திரசேகரை குறைந்தபட்சம் 12 நடிகைகள் தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொழிலதிபர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் பறிமுதல் உள்ளிட்ட வழக்குகளில் சுகேஷ் சந்திரசேகரை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். அவர் தற்போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஹிந்தி நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ், நோரா ஃபெட்டிஹி, பாலிவுட் நடிகைகள் உட்பட 12 பேர் சிறையில் சுகேஷ் சந்திரசேகராவை சந்தித்து சென்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக சிறை அதிகாரிக்கு சுகேஷ் சந்திரசேகர் மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்குவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இதனிடையே சுகேஷ் சந்திரசேகர் சிறையில் தான் மன ரீதியாக சித்திரவதை செய்யப்படுகிறேன் எனவும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விரைவில் பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்ய உள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தி முதலிடத்தை தக்கவைத்துக் கொண்டது. வங்கதேசத்தில் நடைபெறும் இப்போட்டியில் தென்கொரியா, ஜப்பான் உட்பட 5 அணிகள் பங்கேற்றுள்ளன. லீக் முடிவில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இந்நிலையில் இந்திய அணி தனது 3வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொண்டது. இப்போட்டியில் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் மொத்தம் 7 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. அமெரிக்காவில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் வீட்டு ஜன்னல் வழியாக சிறுவனும் இளம்பெண்ணும் வெளியேறி உயிர் தப்பிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மேனாட்டன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 5வது தளத்தில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு இருந்தது. இந்த தீ விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒரு பெண்மணி தீ காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டில் ஜன்னல் வழியாக 13 வயது சிறுவனும் 18 வயது இளம்பெண்ணும் வெளியேறி உயிர் தப்பியுள்ளனர். பெங்களூரு
அமிர்தசரஸ் சாலையில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 1000-க்கும் மேற்பட்டோர் சாலை ஓரமாக அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளில் காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், அந்த சாலையில கூடியிருக்க ஊழியர்களோட எண்ணிக்கை மிக அதிக அளவுல இருக்கு, அவங்களை ஓரமா அனுப்பிட்டு போக்குவரத்து சரி செய்யக்கூடிய சூழல் இப்ப இருக்கா? நிச்சயமாக, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுபாஷ்கரம் புதுக்காப்பில் இயங்க வரும் பிரபல நிறுவனமான பாகிஸ்தான் தொழிற்சாலையில் சுமார் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் 90% பெண்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். இதில் வந்து வெளி மாவட்டத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பெண்கள் வந்து தங்கும் இடம் மற்றும் உணவு இலவசம் என்ற ஒரு சலுகையை அறிவித்து அவர்களை வெளி மாவட்டத்திலிருந்து வந்து 10-க்கும் மேற்பட்ட, அதாவது தனியார் திருமண மண்டபம், தனியார் விடுதி மற்றும் தனியார் கல்லூரியில் தங்க வைத்து அங்கிருந்து பணிமனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இவர்களுக்கு நேற்று 2 தினங்களுக்கு முன்பு தனியார் விடுதியில் தங்கியிருந்த பூந்தமல்லி அருகே தனியார் விடுதியில் தங்கியிருந்த 100-க்கும் மேற்பட்டோர் உணவு உபாதை காரணமாக வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. அதில் சிகிச்சை பெற்று வந்த 100-க்கும் மேற்பட்டோர் நேற்று மதியம் விருந்திருந்தனர். அதில் 8 பேர் மட்டும் மாயமாக இருப்பதால் தொழிற்சாலை பணியாற்றும் ஆர்ப்பாட்டம் ஈடுபட்ட நிர்வாகி தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக நேற்று 9 மணியில் தொடங்கிய ஆர்ப்பாட்டமான சுபாஷத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை 10 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நீடித்து வருவதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது மேலும் இதே போல மாற்றுப்பாதையில் அமைக்கப்பட்டிருந்த சீப்ரம்ஸ் உரங்கல் பகுதியும் பாகிஸ்தான் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியும் தொடர்ந்து இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதன் காரணமாக தற்போது தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு ஓரமாக அனுப்பிவிட்டு தற்போது வாகனங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. காவல்துறையின் முழுமூச்சில் ஆகார தடை இல்லாமல் செல்வதற்காக தற்போது அந்த பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த வாகனத்தில் செல்லும் பொழுது குறுக்கே வரும் தொழிலாளர்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து அவர்கள் கைது செய்யும் நடவடிக்கை தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது 10 மணி நேரம் கழித்து சென்னை தமிழ் தேசிய நிலையில் தற்போது வாகனங்கள் ஒன்றின் முன்பாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. 10 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வரும் இந்த போராட்டத்தில் தற்போது போக்குவரத்தை ஓரளவு சரி செய்யும் பணிகளில் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சந்திரசேகர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரிலும் பெண் தொழிலாளர்கள் 3 மணி நேரம் மறியலில் ஈடுபட்டதால் சென்னை திருப்பதி சாலையில் போக்குவரத்து முடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, இப்ப அந்த போராட்டம் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கா? போக்குவரத்து நெரிசல் சார்ந்த விவரங்கள் என்ன? அதாவது அபிநயா, புதுச்சத்திரம் பகுதியில் தங்க வைக்கப்பட்ட தனியார் வீட்டில் தங்க வைக்கப்பட்ட பெண் தொழிலாளர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விஷயம் குறித்து உரிய முறையில் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறி இன்று பாக்கான் தனியார் தொழிற்சாலை பெண் ஊழியர்கள் சென்னை திருப்பதி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பாச்சூர் என்ற இடத்தில் சிறுவானூர் கண்டிகை பகுதி வரை இந்த மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 500-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதால் அதிகாலை முதலிருந்து இந்த போராட்டம் தொடர்ந்தது. இந்த பகுதியில் டிஎஸ்பி சந்திரகாசன் நேரில் வந்து அந்த பெண் தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிடுமாறு, எவ்வளவு நேரம் கெஞ்சினாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தால் சுமார் 3 மணி நேரம் அங்கு அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் சமரசம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. அபிநயா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பார்த்த சார். ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவரது சகோதரி மகன்கள் மற்றும் கார் ஓட்டுநரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தினர். ஆவின் உள்ளிட்ட நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் தலைமையில் 6 தனிப்படைகளை அமைத்து ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய காவல்துறை தீவிரம் காட்டி வருகிறது. ஒரு தனிப்படை திருச்சி பகுதியிலும் மற்ற 2 படைகள் விருதுநகர் மாவட்டத்தின் உட்பகுதிகளிலும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ராஜேந்திர பாலாஜியின் சகோதரி மகன்கள் வசந்தகுமார், ரமணன் மற்றும் கார் ஓட்டுநர் ராஜ்குமார் ஆகியோரை நள்ளிரவில் திருத்தங்கல் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது. இதனை அறிந்த
அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜவர்மன், இன்பத்தமிழன் உள்ளிட்டோர் காவல் நிலையம் முன்பு திரண்டதால் பரபரப்பு காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக வசந்தகுமார், ரமணன் உள்ளிட்ட மூன்று பேரையும் விருதுநகர் குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே ராஜேந்திர பாலாஜி பெங்களூருவில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தேவைப்பட்டால் அங்கு ஒரு தனிப்படையை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும், இது கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அந்தமான் நிக்கோபார் தீவுகளை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி நகரில் பிரபல பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்ததில் மூன்று அப்பாவி மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், ஒப்பந்ததாரர் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சுவர் இடிந்து விழுந்ததற்கு காரணம் யார் என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி நகர பகுதியில் சாப்டர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் 2000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அரசு உதவி பெறும் இந்த பள்ளியின் பின்புறம் சுற்றுச்சுவரை ஒட்டி கழிவறை உள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் உடற்பயிற்சி பாடவேளையின் போது மாணவர்கள் கழிவறைக்கு சென்றுள்ளனர். அப்போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அதன் அருகில் நின்றிருந்த 7 மாணவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். சத்தம் கேட்டு மற்ற மாணவர்கள் அலறி ஓட, பணியில் இருந்த ஆசிரியர்கள் மற்ற மாணவர்கள் சம்பவ இடத்திற்கு பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். ஆனால் ஓடி வந்த ஆசிரியர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மாணவர்களை மீட்காமல் ஆம்புலன்ஸிற்காக காத்திருந்ததாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாத்ரூம் சுவர் கீழே விழுந்துட்டு விழுந்ததில் 4 பேருக்கு அடிபட்டு 2 பேர் வந்த இடத்துல இறந்துட்டாங்க. ஒருத்தவங்க சீரியஸாக இருக்கு. சீரியஸானா கார் இத்தனை கார் இருக்கு, ஒரு சாரம் தூக்கலாம்ல, நாங்கள் தூக்க போகிற எங்களும் தூக்கல மாட்டாங்க, அவங்களும் ஒரு கை பிடிக்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்தப்பறம் தூக்கிட்டு போகிறாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் ஒரு சாராக இருந்தாங்களா, ஒரு சார் கூட இற மாட்டாங்க, எல்லாம் வெயிட் பண்ணி தான் நிற்காங்க. அப்படியே சுவர் இடிந்த தகவல் நகரில் தீயாய் பரவவும் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தில் குவிய தொடங்கினர். அதற்குள் ஆம்புலன்ஸ் மூலம் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மாணவர்கள் மீட்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் மீட்பு சம்பவத்தின் போதே 8ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வரஞ்சன், 6ஆம் வகுப்பு மாணவர் சுதீஷ் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர் அன்பழகன் ஆகியோர் உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. அதனால் பெற்றோரின் பதற்றம் மேலும் அதிகமானது. ஆனால் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து உரிய அதிகாரிகள் யாரும் பெற்றோரை சமாதானப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். சொல்ல மாட்டேங்க. இதுவரை 3 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க, 4 பசங்க அடிபட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இது ஸ்கூலு சேர்ந்த இந்த டயசிஷன் அமைப்பு யாரும் இதுவரை எந்த விதமான வந்து யாருக்கும் ஆறுதல் சொன்ன மாதிரி தெரியல. இந்த கூட்டத்தை கண்ட உடனே இந்த ஸ்கூல் அமைப்பில் உள்ள வாத்தியர்கள் யாரையும் காணோம். முதல் அந்த ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட் உள்ள நிர்வாகிகள் முதல் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு அறிவுரை சொல்லுங்கள், இங்கே உள்ளவங்களுக்கு சமாதானப்பட சொல்லுங்கள். அவங்க ஓடி ஒழியதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. காயமடைந்த 4 மாணவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திற்கு பின் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்ட போது அதிகாரிகளும் பள்ளி நிர்வாகமும் ஏன் பள்ளி வளாகத்தை முறையாக ஆய்வு செய்யவில்லை என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இப்போ ஸ்கூல் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து திறந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூலில் வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்னன்றது பார்க்க வேண்டியது ஸ்கூல் நிர்வாகத்தோட கடமை, மாவட்ட நிர்வாகத்தோட கடமை. தொடர்ச்சியாக வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் எதிர்காலத்தை தடுக்கணும்னா உடனடியாக வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஆய்வு பண்ணணும்.
இது போன்ற சம்பவங்கள் இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இந்த சோறு இடிந்து உளுந்து மாணவர் இறக்குறது இப்போ எந்த நம்பிக்கையில் வந்து மாணவரை அனுப்புகிறோம், 8 மணி நேரம் இந்த ஸ்கூலில் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் தான் அனுப்புகிறோம். எங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அந்த ஸ்கூல் நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து இது போன்று நடக்கக்கூடாது, அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, சிறப்பு குழு அமைக்கப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவர் அடித்தளம் அமைக்கப்படாமல் கட்டப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. பள்ளி வளாகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு நடந்து வருகிறது. தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் உள்ள கட்டடங்களின் ஸ்திரத்தன்மையும் ஆய்வு செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதே போன்று நம்முடைய இன்ஜினியர்ஸ் பில்டிங்கோடைய அந்த ஸ்டெபிலிட்டி தன்மையை உணர்வுங்கிற வகையில் ஒரு இன்ஜினியர்ஸ் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுடைய இந்த ஸ்கூல்ஸ், அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும் அதையெல்லாம் அதோடைய தன்மையை வந்து திருப்பி இன்ஸ்பெக்ட் பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவாக கடந்த மாதம் நடந்து முடிந்த சிஇஓ மீட்டிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொன்னதாக தான், எங்கெங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப பழுதடைந்திருக்கோ அங்கே வந்து குழந்தைங்களை அனுமதிக்காதீங்கன்னு நம்ம வந்து கட்டுநிட்டாக சொல்லியிருக்கோம். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்த மாணவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கிடையே மாணவர்களின் சடலங்களை வாங்க மறுத்து அவர்களின் உறவினர்கள் நெல்லை அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர்களுடன் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், சபாநாயகர் அப்பாவு மற்றும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் அறிவித்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்கான காசோலைகளை வழங்கினர். புகாரின் பேரில் பள்ளி தலைமை ஆசிரியை ஞானசெல்வி, தாளாளர் சாலமன் செல்வராஜ் மற்றும் சுவர் கட்டிய ஒப்பந்ததாரர் ஜான் கென்னடி ஆகிய 3 பேர் மீதும் கொலை குற்றம் அல்லாத உயிரிழப்பு ஏற்படுத்திய பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கான்ட்ராக்டரு, அந்த சம்மந்தப்பட்ட பிரின்சிபல்லு, அந்த நடவடிக்கை, அப்புறம் நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட், 3 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. அவங்க மேலே கைது செய்யப்பட்டிருக்காங்க, கைது 3 பேரையும் செக்யூர் பண்ணியிருக்கு. அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும், மற்றவங்க மேலே இன்வெஸ்டிகேஷன் போயிங்க. தீவிர விசாரணை நடந்துக்கிட்டு எல்லாம் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து நெல்லை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஷாப்டர் பள்ளிக்கு வரும் 26ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்து முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்ட தாளாளர் சாமுவேல் செல்வகுமார், ஒப்பந்ததாரர் ஜான் கென்னடி ஆகியோரை வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க திருநெல்வேலி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஜெய கணேஷ் உத்தரவிட்டுள்ளார். 3 ஸ்ரீவைகுண்டம் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். கைதான மற்றொருவரான தலைமை ஆசிரியை ஞானசெல்வி நெஞ்சுவலி காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருவதால் அவரை நேரில் சென்று விசாரணை நடத்தி நீதிமன்ற காவல் வழங்கப்பட உள்ளது. டெல்லியில் சிறையில் இருந்தவாறு மோசடி மன்னன் சுகேஷ் பிரபல தொழில் அதிபரின் மனைவியிடம் 200 கோடி ரூபாய் மோசடி செய்த செல்போன் ஆடியோ ஆதாரங்களை வெளியிட்டுள்ளன. 7000 பக்க குற்றப்பத்திரிகையில் 84 ஆடியோக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அவற்றில் பதிவாகியிருந்த பகிர் தகவல்கள் என்ன, இத்தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான லஞ்ச வழக்கில் சிக்கியவர் 30 வயதான சுகேஷ் சந்திரசேகர். அந்த வழக்கில் டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் 2017ஆம் ஆண்டு அவரை கைது செய்தனர். அவர் மீது 21க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. டெல்லி ரோகிணி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுகேஷ் சந்திரசேகர் அங்கிருந்தபடியே ஒரு தொழிலதிபரின் மனைவியிடம் 200 கோடியை பறித்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் 7000 பக்கங்கள் கொண்ட விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அதில்தான் இந்த மோசடி எப்படி நடந்தது என்பதை ஆதாரங்களுடன் கொடுத்துள்ளனர்.
ரான்பாக்சி என்ற மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் முன்னாள் உரிமையாளர்கள் பிரபல தொழிலதிபர் சிவேந்தர் சிங் மற்றும் அவரது சகோதரர் மல்விந்தர் சிங். பண மோசடி வழக்கில் சிக்கிய இவர்கள் 2019 கைது செய்யப்பட்டு டெல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது சிறையில் இருந்த சுகேஷ் சந்திரசேகர் இவர்களை சந்தித்து பேசினார். இவர்களிடம் இருந்து பணம் பறிக்க வேண்டும் என்பது அவரது திட்டம். பணம் சுருட்ட சுகேஷ் பயன்படுத்தியது ஒரு ஐபோன், ஸ்பூஃபிங் செயலி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஆகியவை மட்டுமே. சிறைக்குள்ளேயே சில காவலர்கள் உதவியுடன் இவற்றை ஏற்பாடு செய்து கொண்டார் சுகேஷ். ஸ்பூஃபிங் என்ற செயலி மூலம் உள்துறை அமைச்சக உயர் அதிகாரி அஜய் பல்லா என்பவர் பேசுவது போல் சிவேந்தர் சிங் மனைவி அதிதி சிங்கை தொடர்பு கொண்டு பேசினார். உங்கள் கணவருக்கு ஜாமீன் கிடைக்க உதவுவதற்காக மேலதிகாரிகள் உத்தரவின் பேரில் நான் பேசுகிறேன் என கூறினார். தொடர்ந்து சட்ட அமைச்சகத்தின் சட்டத்துறை செயலாளராக அனுப்குமார், அபினவ் என்ற இளநிலை சட்ட அமைச்சக அதிகாரி ஆகியோரின் பெயரிலும் பேசி நாடகத்தை அரங்கேற்றினார் சுகேஷ். பின்னர் அப்போதைய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தின் வீட்டு தொலைபேசியில் இருந்து அழைப்பு வருவது போல் பேசினார். சுகேஷ் விரித்த வலையில் சிக்கிய அதிதி சிங் அவர் கேட்ட போதெல்லாம் பணத்தை கொடுத்தார். இவ்வாறாக 30 தவணைகளாக 200 கோடி ரூபாய் வரை ஏமாற்றி பறித்தார் சுகேஷ். கணவரின் விடுதலை குறித்து தொடர்ந்து அச்சுறுத்தியதால் நகைகள், முதலீடுகள் மற்றும் பிற சொத்துக்களை விற்று 200 கோடி ரூபாயை அவர்களுக்கு கொடுத்ததாக அதிதி விசாரணையில் கூறினார். இந்த பணம் ஹவாலா முறையில் 25 போலி நிறுவனங்கள் வழியாக சுகேஷுக்கு அனுப்பப்பட்டது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள யூனிடெக் நிறுவன உரிமையாளர் சஞ்சய் சந்திராவின் உதவியுடன் இந்த ஹவாலா பரிமாற்றம் நடந்தது. இதற்கு சுகேஷின் காதலிகளில் ஒருவரான லீனா பால் மற்றும் சில கூட்டாளிகள் வெளியில் இருந்து உதவினர். ஒரு கட்டத்தில் சந்தேகமடைந்த அதிதி சிங் டெல்லி குற்றப்பிரிவு போலீசாரிடம் இது குறித்து புகார் அளித்தார். போலீசார் சுகேஷுக்கு சந்தேகம் வராத வகையில் செல்போனில் பேச்சை தொடரும்படி அறிவுறுத்தி அந்த உரையாடல்களை பதிவு செய்ய ஆரம்பித்தனர். 2020 ஜூன் மாதம் முதல் தொடர்ந்து 11 மாதங்கள் அதிதி சுகேஷ் இடையிலான 84 உரையாடல்களை போலீசார் பதிவு செய்தனர். அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த போது 84 ஆடியோ ஆதாரங்களையும் அவர்களிடம் ஒப்படைத்தார் அதிதி சிங். இவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாங்கள் தாக்கல் செய்த குற்ற பத்திரிகையுடன் இணைத்துள்ளனர். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.